நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோபுர வாசல்கள் எது எதுன்னு பார்ப்போம். நான்முகம் கோபுர வாசல், இதுதான் நான்முகம் கோட்டை வாசல்ங்கிற நான்முகம் கோபுர வாசல். தெற்கே வெளியிலிருந்து ரங்காரங்கா கோபுரம், இப்போ பேர் இன்னைக்கு மாட்டுவிடவே ரங்காரங்கா கோபுரம்னு சொல்லிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் நான்முகம் கோபுர வாசல் தான். அதற்கு உள்ளே வந்துட்டோன்னா அந்த பின்னாடி இருக்கிறது கார்த்திகை கோபுர வாசல். கார்த்திகை கோபுர வாசலுக்கு வெளியில் தான் திருக்கார்த்திகை சொக்கப்பானை கொளுத்தப்படும். ஒரு பக்கத்தில் ராமானுஜ சன்னதி, மற்றொரு பக்கத்தில் சக்கரத்தாழ்வாருடைய சன்னதி, நடுவில் கார்த்திகை கோபுர வாசல். அதை தாண்டி உள்ளே போனோம்னா கருட மண்டபத்தை தாண்டின ஆரிய பட்டாள் வாசல். கௌட தேசம் வங்காள தேசத்துலேருந்து ஒரு பிரபு பெருமாளுக்கு நிறைய சொத்து கொடுத்தனுச்சான். இவருக்கு என்னவோ அன்னைக்கு அந்த சொத்தை வாங்கிக்கிறதுல எண்ணம் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும் விட்டார் பெருமாள். சொத்து அங்கேயே இருக்குது. அவன் நிறைய ஆரியர்களெல்லாம் அங்கேயே காவலுக்கு போட்டு போயிட்டான். அவன் ரொம்ப ஒழுங்காக காவல் காத்தாளாம். அப்போ ஆரியர்கள் பட்டாள், பட்டாள்னா காவல்காரர்கள், ஆரியர்களை காவல்காரால் வச்சு பல நாட்கள் கழித்து பெருமாள் அந்த சொத்தை பெற்று கொண்டார். ஆனால் அவர்கள் காவல் காத்திருந்த வாசல் ஆரியப்பட்டாள் வாசல். அது ரொம்ப முக்கியமான வாசல். ஆரியப்பட்டாள் வாசலை தாண்டி அடுத்து போனோம்னால் நாழிகை கேட்டான் வாசல். அதுதான் துவஜஸ்தம்பத்தை தாண்டி உள்ளே போகிற வாசல். அங்கே நின்றுட்டு தான் பெருமாள் சித்தமாக புறப்பாடாயிடுத்தான் நாழிகை கேட்பாளம். அதனால் அது நாழிகை கேட்டான் வாசல். நாழிகை கேட்டான் வாசலுக்கு அடுத்தது ஜெய விஜயர்கள் காவல் காக்கக்கூடிய திரு அணுக்கன் திருவாசல். அந்த திருவாசலை தாண்டிட்டோம்னா அமுதுபாறை, அமுதுபாறையை தாண்டிட்டோம்னா குலசேகரன் படிதான். அதுக்கப்புறம் உள்ளே போய் பெருமாளை சேவிச்சுக்கிறோமோ இல்லையோ, முன்னாடி கணை உண்டு, ஆனால் நடுவிலே சில விஷமிகளாலே கணை தற்போது கதவாக மாறியுள்ளது என்று வச்சுக்கணும். ஏன்னா அந்த நாளில் ரெண்டு பக்கத்தில் கருங்கல் இருக்கும், அந்த கருங்கலுக்கு நடுவில் மரக்கணை போட்டிருக்கும். பெரியோர்கள் சேவைக்கு வந்தால் கணை வாங்கி சேவை பண்ணி வைக்கிறதுங்கிறதே ரொம்ப முக்கியம். ஆனால் அது இல்லை, ஆரோ விஷமிகள்லாம் நேராக போய் பெரிய பெருமாளை தொடணும்னு ஆக்கிரமிப்பு பண்ணான். ஆனால் அன்னிலேருந்து இந்த ஆபத்து வேண்டாங்கிறதுக்காக அது மாற்றப்பட்டுள்ளது. அப்போ அந்த திருப்பெரம்புன்னு சொல்லுவாள், கணைய திருப்பெரம்பு, உள்ளுக்குள்ள பெருமாள் சன்னதி, அவருடைய ஆதிசேஷ பரியங்கத்திலேயே பெரம்பு இருக்கும் இல்லையோ. திருப்பெரம்புக்கு வெளியே திருப்பெரம்புக்கு உள்ளேன்னு ரெண்டு உண்டு. ஏன்னா இந்த வழியாகத்தான் திருப்பாணாழ்வாரை லோகசாரங்க முனிவர் எழுந்துள்ள பண்ணி வந்தார். ஒரு ஒரு பாட்டாக ஒரு ஒரு மண்டபத்திலேயா பாடிண்டு போனார். நீலமேனி ஐயோ என் நிறகொண்டதன் நெஞ்சினையேங்கிற வரைக்கும் லீலாவிபூதியிலிருந்து பெருமானுடைய கணே திருப்பெரம்புக்கு வெளியிலேருந்து பாடினது. கொண்டல் வண்ணனை கோவலனாய் மட்டும் திருப்பெரம்புக்கு உள்ளே கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் பெருமாள் திருவடிகளை தீண்டி அங்கேயே அவனோட நித்திய கைங்கிண்டத்தில் இருந்தது. ஆனால் இந்த திவ்யதேசத்துக்குள்ளேயே லீலாவிபூதி நித்திய விபூதி உண்டு. திருப்பெரம்புக்கு வெளியில் வந்துட்டோம்னா லீலா விபூதி, திருப்பெரம்புக்கு உள்ளே போனோம்னா நித்திய விபூதி. நிற்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபெருங்கோயிலுடையான சேவைக்கு போகிறோம் இல்லையோ, அவர் கர்ப்ப கிரகத்துக்கு திருப்பார்க்கடல்னு பேர். ஒரு ஒரு ஊரில் போனால் ஒரு ஒரு அனுபவம். அந்த இடத்துக்கு வெளியில் வந்துட்டோம்னா பார்க்கடலேருந்து வெளியில் வந்துட்டோம், அந்த இடத்துக்கு உள்ளே போனோம்னா பார்க்கடலுக்கு உள்ளே போனோம். அதே போலத்தான் இங்கேயும்னு கொள்ள வேண்டும். ஆக நான்முகம் கோபுர வாசல், கார்த்திகை கோபுர வாசல், ஆரிபட்டாள் வாசல், நாழிகட்டான் வாசல், திருவணக்கம் திருவாசல், தவுடர் வாசல், இவையெல்லாம் சிறப்பு பெற்றவை. அடுத்து 10வது குறிப்பு, பெருமாளின் பாதுகாப்புக்காக கம்பத்தடி ஆஞ்சநேயர் எழுந்தருளியுள்ளார். கம்பத்தடியில் இருக்கிற ஆஞ்சநேயர், ஓர் ஆஞ்சநேயர், வீராஞ்சநேயர் இங்கே எழுந்துள்ளியிருக்கார். ஆரிபட்டாள் வாசலுக்கு உள்ளே போனோம்னா ஆஞ்சநேய சுவாமி எழுந்துள்ளியிருக்கார். ரொம்ப பிரசித்தமான ஆஞ்சநேயர், வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர். அவரை சுற்றி பிரதட்சிணம் பண்ணிட்டு தான் இறங்கி வருவார். விஷயம் தெரிஞ்சவர்கள் மேலே ஏறி குடம் அங்கே வச்சுருக்கோம், அங்கே ஏறி முடிச்சுன்னுட்டு இந்த பக்கம் இறங்கி தான் வருவார்கள். அந்த ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம் ரொம்ப பிரசித்தமான திருமஞ்சனம். அந்த ஆஞ்சநேயரும் பலிபீட்டத்தினுடைய மேல் பகுதியும் பெருமாள் எழுந்தொழி இருக்கிற ஆதிசேஷ பரியங்கம் அதுவும் ஒரே நேர்கோட்டில் இருப்பவை. இந்த மூணும் ஒரே உயரம்தான் இருக்கும். ஆஞ்சநேயருடைய திருமுடி, ஆஞ்சநேயருடைய முடி, திருவடி இல்லை, ஆஞ்சநேயர் கம்பத்தடி ஆஞ்சநேயருடைய திருமுடி, பலிபீட்டத்தினுடைய மேல்பாகம், பெருமாளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆதிசேஷ பீட்டம், இந்த மூணும் ஒரே நிலையில் தான் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் தான் விடாமல் ஸ்ரீரங்கநாதனை காவல் காத்து கொண்டே வருகிறார். அதுக்காகத்தான் அவர் எழுந்துள்ள பண்ணப்பட்டார். இதை பற்றின ஒரு முக்கியமான சரித்திரம் உண்டு. கூரநாராயணஜியர் வாழ்ந்திருந்த காலம், வெளி தேசத்திலேருந்து வந்தவா மந்திரவாதம் பண்ணி இந்த பெருமாளுடைய சக்தியை குறைச்சுடணும் அப்படின்னு முயற்சி பண்ணார்கள். என்ன நடக்கிறதுன்னே தெரியல. என்னென்னா பெருமாளுக்கு பிரசாதம் போகிற சொல்லியோ, அதில் வச்சு வசிய மருந்து சேர்த்து சேர்த்து பெருமாளுக்கு பிரசாதம் போய் அதில் ஏதோ சேர்க்கக்கூடாத வஸ்துக்களை சேர்த்து சாநித்தியத்தை குறைக்கிறதுக்கு வெளியூர்லேருந்து சில பேர் வந்திருந்தா. என்ன நடக்கிறது, யார் வரான்னு கூரநாராயணஜியருக்கு தெரியலை. அவர் சிறந்த மந்திரம் அறிந்தவர், யோகி, நல்ல சித்த புருஷடவர். ஆனால் அவர் யோசிச்சு யோசிச்சு பார்த்தவர், யாரோ இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கான், ஆனால் அவன் தான் மறைந்திருந்து மறைந்திருந்து ஏதோ தப்பு பண்ணுறான். பலிபீட்டத்துக்கு மேலே பெருமாளுக்கு பிரசாதம் கொண்டு பலி சாதிப்பாள் இல்லையோ, அந்த பிரசாதத்தை அதுக்கப்புறம் எடுத்துன்னு எடுத்துன்னு ஏதோ மந்திர வேலை பண்ணி சாநித்தியத்தை குறைச்சின்னு இருந்துட்டா.
ஆனால் யார் இருக்கான்னு அவருக்கு தெரியல. அதனால் அந்த சுவாமி என்ன பண்ணார், ஒரு நாள் தான் பக்கத்தில் இருக்கிற கைங்கிறவராள்கிட்ட போய், இன்னைக்கு பலி பிரசாதம் சாதிக்கும் போது என்ன வஸ்துவை சேர்த்து பலி பிரசாதம் சாதின்னு அவர் சொன்னார். சாப்பிட்ட உடனே கரகரான கண்ணில் ஜலம் வரணும், ஒரே உப்பு காரம் போட்டுட்டோன்னே என்னாகும். அதை போல் காரத்தை சேர்க்க சொன்னார். காரத்தை சேர்த்து பலி சாதித்தா அந்த வந்திருந்த மந்திரவாதிகள்லாம் சரி இன்றைக்கி பலி பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டாலும் இல்லையோ, சாப்பிட்ட உடனே ஒரே வெப்பம் காரம் கண்ணிலேருந்து ஜலஞ்சலமாக கொட்டித்து அவள் கண்ணிலே மாயமாக போகிறதுக்கு மையத்தட வேண்டி இங்கே மறைஞ்சிருந்துருக்கா. கண்ணில் மைப்பட்டு ஜலம் அந்த மை உருகி போச்சு. மை உருகி போன உடனே சட்டுன்னு ஆள் வெளியில் வந்துட்டா, வந்த உடனே இவர்கள் தான் தெரிஞ்சுட்டு கட்டி பிடிச்சிட்டா. அதனால் கூரநாராயணஜியர் தான் அந்த கம்பத்தடியிலேயே இருந்து கொண்டு அந்த ஆஞ்சநேயர் அனுகிரகத்தாலேயே பெருமானை ரட்சித்து கொடுத்தார். கீழே ஒரு விஷயம் தெரிவித்தேன், திருப்பள்ளியோட அம்மா மண்டபத்தில் நடந்துருக்கிறச்சே பெருமாள் வெள்ளத்தில் அடிச்சுன்னு போனார். கூரநாராயணஜியர் தன் பவித்திர மோதிரத்தை திருப்பித்தான் பெருமாளை திருப்பி கொண்டு வந்துட்டார்னு அவர் தான் சுதர்சன சதகம் பாடின வள்ளல். அந்த சுவாமி சரித்திரத்தை தெரிஞ்சிட்டோம். அப்போ ஆஞ்சநேயர் எழுந்தருளி உள்ளார். இவரும் பலிபீட்டமும் பெரிய பெருமாள் சயனித்திருக்கும் ஆதிசேகனும் ஒரே உயரம். இந்த பலிபீட்டத்தின் அருகிலேயே கூரநாராயணஜியர் பெருமானை காக்க வழி செய்தார். அடுத்து 11 குறிப்பு, ஸ்ரீரங்க விமானத்தை எழுந்துருளப் பண்ணி கொண்டு வந்த கருடன் உலகிலேயே பெரிய திருவுருவத்தோடு கருட மண்டபத்தில் எழுந்துருளி உள்ளார். இந்த கருடன் தனி, அவர் காத்திருக்கிற கருடன், இவர் சந்நிதி கருடன் அல்லர். சந்நிதி கருடன் பெருமாளுடைய பெரிய திருமண்டபத்திலே எழுந்துருளியிருக்கார், அவர் வேறு. இவர் தவிர சந்நிதி கருடன் தனித்து உண்டு. அடுத்து 12 குறிப்பு, திருப்பார்கடலில் தோன்றிய வைத்தியரான தன்வந்திரி. இது ஒரு தனிச்சிறப்பு. தன்வந்திரிக்கு தனி சன்னதி மற்ற எந்த திவதேசத்திலையும் இல்லை, ஆனால் இங்கே மட்டும் தனி சன்னதி தன்வந்திரி. ஒரு பக்கம் சந்திரபுஷ்கரணி, எதிர்த்தார் போலே தன்வந்திரி சன்னதி. ஒரு பக்கத்தில் வைகுந்த வாசல், எதிர்த்தார் போலே 5 குழி 3 வாசல். இந்த எல்லாம் ஒரு சுத்தில் இருக்கோ இல்லையோ. இந்த தன்வந்திரி பெரிய வைத்தியர். அஸ்வாப்சரோ விஷசுதா விது பாரிஜாதா லக்ஷ்மி ஆத்மனா பரிணதோ ஜலதிர்பூவா புறத்தாழ்வான் எதெல்லாம் சமுத்திரத்திலேருந்து வெளியில் வருதுன்னு பட்டியல் கொடுத்துன்னு வந்திருக்கார். அப்போ தன்வந்திரி அமுத குடத்தோடு வந்தார். அவர் வைத்திய சாஸ்திரத்தில் நிபுணர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருப்பார்கடலில் தோன்றின வைத்தியரான தன்வந்திரி அறுவை சிகிச்சைக்கு பயன்படும் அட்டைப்பூச்சியோடு எழுந்துருளி உள்ளார். உள்ள தன்வந்திரியை சேவிக்க போனோம்னா கையில் அட்டைப்பூச்சியோடே, அட்டைப்பூச்சியை விட்டு அந்த நாளில் அறுவை சிகிச்சை பண்ணுவாளாம். அதோடு சேர்த்தே எழுந்துருளி உள்ளார். இந்த இடம் ரொம்ப உயரமாக இருக்கும். இன்னொன்று, இங்கே விமானமோ கோபுரமோ கிடையாது. ஏனெனில் அந்த நாளில் தன்வந்திரி சன்னதியே ஒரு மருத்துவமனையாக இருந்திருக்கக்கூடும். உயரமான இடத்துல வைக்க காரணம், வெள்ளம் வந்துவிட்டால் நோயாளிகளால் எழுந்து ஓட முடியாது இல்லையோ, அதனால் அது உயரமான நடக்கிற இடத்துலன்னு ஏற்பாடு பண்ணிவிட்டா. மேலும் அவளுக்கு சீழிச்சதே ரத்தம் அவளை குரல் எல்லாம் இருக்கும், அதை விமான தேவதைகளால் கேட்டு சகிச்சிக்க முடியாது. அதனால் விமானமே இல்லை, எங்கள் தேவதைகளே இல்லை, வைத்தியர் மட்டும்தான் பொறுத்துன்னு அதை எப்போதும் எழுந்துள்ளியிருக்கார். அந்த இடத்த பற்றின ஒரு அழகான சிறு கதை உண்டு. ராமானுஷர் வாழ்ந்திருந்த காலம், ஒரு நாள் பெரிய பெருமாளை போய் சேவிச்சா முகம் ரொம்ப வாட்டமாக ஜலதோஷம் பிடிச்சிருந்துதான். பெரிய பெருமாளுக்கு ஜலதோஷமா, இது கண்டதுமில்லை கேட்டதும் இல்லைன்னா ராமானுஜர் கண்டார் கேட்டார் அவ்வளோதான் வச்சுக்கணும். இப்போ அவர் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் கூட்டு, யாரோ என்னமோ தப்பாக பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்கீள், அதனால தான் பெருமாளுக்கு ஜலதோஷம் பிடிச்சி கொடுத்து அபத்தியமாகி போச்சு, என்ன பண்ணீள் தப்பை ஒத்துங்கன்னார். நாங்கள் ஒன்று பண்ணல, நாங்கள் ஒன்று பண்ணலாம் எல்லாரும். முதலியாண்டான் வந்து விண்ணப்பம் பண்ணார். தாசரதி பாதுகே யதிராஜஸ்ய கதையந்திய தாக்கிய தஸ்ய தாசரதே பாதோ சரசா தாரயாமியகம். முதலியாண்டான் விண்ணப்பம் பண்ணார், இல்லை அடியேன் தான் தத்யோன பிரசாதம் கொடுத்தேன் ராமானுஜர். அது ஒன்றும் தப்பில்லையே, தத்யோனை சாப்பிட்டாலாம் ஒன்றும் ஜலதோஷம் பிடிக்காதே. அடியன் நாகல் பழமும் பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்ணேன், அதுவும் ஒன்றும் தப்பில்லையே. நாகல் பழமும் தனியாக சாப்பிடலாம், இல்லை தேவள் தனியாக சாப்பிட்லாமேனு சொல்கிறது. அடியன் ரெண்டுத்தையும் ஒரே இலையில் தொட்டுக்கிறதுக்கு வச்சு கொடுத்துட்டேன் பெருமாளுக்கு, அதான் பண்ண தப்பாக போச்சு. தத்யோதனத்தோடு சேர்த்து நாகப்பழத்தை தொட்டுண்டு சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிச்சிரும். உடனே ராமானுஷர் காலத்தில் கருட வாகன பண்டிதர்னு வைத்தியர் இருந்தார். அந்த சுவாமி வேறு ஆறும் அல்லர், திவ்யசூரி சரித்தம் எழுதினவர். ஆழ்வார்களை பற்றி சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற திவ்யசூரி சரித்திரத்தை கருடவாகன பண்டிதர் தான் எழுதினார். அவரை கூட்டு பெருமாளுக்காக பால் குடிநீர் கஷாயம், கஷாயம் காய்ச்சி இதை பெருமாளுக்கு கொடு, கஷாயம் சாப்பிட்டு ஜலதோஷம் சரியாக போட்டும் அப்படின்னாராம். 7 கஷாயம் கொடுத்து தான் பெரிய பெருமாளுக்கு ஜலதோஷமே சரியாக போச்சான். அந்த கஷாயம், பாலிலே கலக்கப்பட்ட கஷாயம், தன்வந்திரி சன்னதியிலேருந்து பெரிய பெருமாள் அமுது செய்வதற்காக சில நாட்கள் முன்பு வரை தினமுமே வந்து கொண்டிருந்ததுன்னு சொல்வார்கள். அவ்வளோ காலங்களில் வந்துருந்ததுன்னு சொல்லுவா. ஏன்னா தன்வந்திரி சன்னதி வைத்தியருடைய சன்னதியோ இல்லையோ, அங்கிருந்து பெருமாளுக்கு கஷாய நீர் குடிநீர் போயின்றிருந்ததுங்கிறது சரித்திரம். ஆக திருப்பார்கடலில் தோன்றியவர் மருத்துவமனை இருந்ததாக கூறப்படுகிறது. பெருமானுக்கு இங்கிருந்து கஷாயம் சென்றுள்ளது. இந்த சன்னதியில் விமான கோபுரங்கள் கிடையாது. அடுத்து
தாயார் சன்னதி செல்லும் வழியில் ஐந்து குழியும் மூன்று வாசல்கள் உள்ளன. இது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். நம்ம என்னமோ அந்த அஞ்சு குழியில் விரலை வச்சுருந்து அதை எட்டி கிட்டி முதுகு வலித்து முட்டி வலித்து பார்க்குறதுக்குள்ளே போரும் போரும் நாடு. அது ஒன்றும் அதை அஞ்சு குழியில் கை வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இல்லை, இருக்க ஏதோ ஒரு நம்பிக்கையோடு அவரவர்கள் வந்து சேவிச்சுட்டுருக்கா, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த மட்டும் கோலுக்கு ஒராளோ இல்லையோ, அதுன்னு திருப்திப்படுத்தணுமே தவிர. பின் எதுக்கு சுவாமி இந்த அஞ்சு குழி மூணு வாசல்கள் இருக்குன்னா, அஞ்சும் மூணும் ஏதோ தொடர்பு இருக்கணுமோ இல்லையோ, அது ரெண்டு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அர்த்த பஞ்சக அறிவோடே மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியின் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினை செய் வேதத்தியல். ஐந்து விஷயங்களை பற்றின அறிவு அதான் அந்த அஞ்சு குழி. இந்த அறிவு நமக்கு ஏற்பட்டதென்றால்தான் அதுக்கு மேலே மூணை தாண்டணும். மூணு வாசல் அங்கே இருக்கா, ஐந்து குழி மூணு வாசல் ஏன் சொல்கிறோம்? ஒன்றும் வைகுந்த வாசல்லேருந்து நேராக உள்ள வர வாசல், வந்துட்டு இடது பக்கம் போனால் தாயார் சன்னதிக்கு போகிற வாசல், இன்னொரு பக்கம் வாசுதேவ பெருமாள் சன்னதியிலேருந்து உள்ளே வர்ற வாசல். இந்த மூணு வாசல்கள் அங்கே சேர்ந்துருக்கோ இல்லையோ, இதிலே ரெண்டு வாசலை விட்டுடணும். இந்த அஞ்சு குழியில் விரலை வச்சுட்டோம்னா வர்ற போகிற வாசலை பார்க்க மாட்டோம், நேர் வாசலை தானே பார்ப்போம். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, தத்துவங்கள் மூன்று, அச்சித்து சித்து ஈஸ்வரன், அதில் அச்சித்தத்துவத்தினுடைய அனுபவத்துக்கு ஐஸ்வர்யானுபவம்னு பேர். கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம், அது சிற்றின்பம் ஐஸ்வர்ய அனுபவம் காமசுகம், அதை ஒழிச்சுடணும். அச்சித்தினுடைய அனுபவத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதை விட வசந்தது சித் அனுபவம். சித்தென்றா ஜீவாத்மா. ஜீவாத்மாவனுடைய அனுபவத்தை கைவல்ய அனுபவம்னு சொல்லுவா, அதையும் ஒழித்து விட வேண்டும். அதுக்கு மேலே பரமாத்மாவனுடைய அனுபவம் தான் பகவத் அனுபவம். அப்போ அச்சித்தின் அனுபவத்தை துறந்து சித்தின் அனுபவத்தை துறந்து பரமாத்மா அனுபவம் ஈஸ்வரனிடத்திலே கண் வைத்தால் எது தெரியும்? அதோ கோபுரம் குறுகின என்று நேராக வைகுந்த வாசல் தெரிகிறது சொல்லியும். அதனாலே அர்த்த பஞ்சக அறிவோடே அச்சித் அனுபவத்தில் ஆசை அறுத்து சித் அனுபவத்தில் ஆசை அறுத்து மூன்றாவது வாசலான ஈஸ்வரங்கிற வாசலை பற்றினோமானால் அந்த ஈஸ்வரன் வைகுந்த வாசலிலே கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படிங்கிறதுக்காக அஞ்சு குழி மூணு வாசல். இது ஓர் அர்த்தம். இதே போல் மற்றொன்று அல்லது ஐம்புலன்களை அடக்கி, நமக்கு அஞ்சு இந்திரியங்கள் இருக்கோ இல்லையோ, ஐந்து இந்திரியங்களை அடக்கி முக்குணங்களை தாண்டி சத்தம் ரஜஸ் தமசாகிற மூன்று குணங்களையும் தாண்டினால் அதான் குணாதீதன் குணாதீதன் கண்ணன் கீதையில் சொல்லிட்டே இருக்கார். இதை தாண்டிட்டோன்னா வைகுந்த வாசல் தான் அப்படிங்கிறதுக்காக அஞ்சு கோடி மூணு வாசல்னு கொள்ளலாம். அது தாயார் சன்னதிக்கு போகிற வழியில் இருக்கிறது. அடுத்து பதினாலாவது குறிப்பு, ஸ்ரீமன் நாராயணனுடைய சேஷித்வம். இப்போ நாம் சேவிக்க போகிறது ஸ்ரீரங்க விமானத்தை. விமானம் பிரணவாகாரம், வேதசிருங்கம் மகாத்புதம், ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா. பிரணவத்தினுடைய பொருள் என்ன? ஆ ஊ மா என்று பிரியர் சொல்லியோ, அதுக்கே பிரணவம் பிரணவம்னு ஓங்காரத்துக்கு பேர் வச்சிருக்கா. பிரகர்ஷேன ஸ்தூயதே பகவான் அனேன இதி பிரணவஹ. பிரணவஹ பகவான் இந்த ஒற்றை எழுத்து மந்திரத்தாலே ஒற்றை சொல்லாலே நன்கு ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார். பிரகர்ஷேன ஸ்தூயதே, இதால் பெருமான் நன்கு ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார். எதால்? ஆ ஊ ம முன்னெழுத்ததனை முன்னெழுத்ததனால் முன்னெழுத்தாக்கி முன்னெழுத்தை எண்ணு கொண்டிருப்பார் கிறக்கணன் குடை எம் குருடோத்தமன் இருக்கை என்ன கங்கை கங்கை என்ன வாசகத்தாலேன்னு நாலாம்பத்திலே பெரியாழ்வார் சாதிக்கிறார். மூணெழுத்து ஆ. ஆங்கிறது பகவானை சொல்லும், மாங்கிறது ஜீவாத்மாவை சொல்லும். ஆங்கிற பரமாத்மாவுக்கு மா என்னும் ஜீவாத்மா அடிமை. இதுதான் ஓங்காரம் சொல்லும். அப்போ பிரணவாகார விமானம், பிரணவாகார விமானம்னு அர்த்தம் என்ன? ஓங்காரத்தினுடைய அர்த்தமாம் பெருமானுக்கு நான் அடிமைங்கிறத இந்த விமானத்தை சேவித்து சேவித்து புரிஞ்சுக்க போகிறோம். அதனால தான் இது ஒரு அழகான ஸ்லோகம், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். பிரபத்தியே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோயத்ர சேஷித்வம் ஸ்புடமீக்ஷதே. பெருமான் சேஷி, அவன் அடிமை கொள்ளுபவன், நாம் எல்லாரும் சேஷபூத்தர்கள், அடிமை செய்பவர்கள். இதை எங்கெங்கே சேவித்து தெரிஞ்சுக்கலாம்? பிரணவாகார விமானத்தை சேவிச்சா பெருமாள் சேஷின்னு தெரிஞ்சுடுமா. பிரபத்தியே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோ யத்ர. ஆக பிரணவத்தை சேவிச்சா தெரிஞ்சுக்கலாம், ஸ்ரீரங்க விமானத்தை சேவிச்சா தெரிஞ்சுடலாம், ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தை சேவிச்சோம்னா தெரிஞ்சுடலாம். இந்த மூணு இடத்துல தான் பெருமான் சேஷி, நாம் அத்தனையும் சேஷபூதர்கள்னு தெரிஞ்சுப்போமா. அப்போ அந்த விமானம் அதுக்குன்னா வழிவகுக்கிறது. ஸ்ரீமன் நாராயணனுடைய சேஷித்வம் பிரணவத்திலும் ஸ்ரீரங்க விமானத்திலும் ஸ்ரீபாஷ்யத்திலும் பிரகாசிக்கும். பிரபத்தியே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம். நீ
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீரங்கநாதனுடைய கருமை விமானத்தில் வீசி வெளுத்த ஆதிசேஷனையே கருப்பாக்கும். சிங்க விமானம் சேவிக்க போகிறோம் இல்லையோ, அப்போ பராசர பட்டர் விமானத்தை சேவித்தார். ஆதிசேஷன் தானே விமானம், சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம், எல்லாம் ஆதிசேஷன்தான். ஆதிசேஷன் இயற்கையில் வெளுப்பானவர், அவர் வெளுத்த திருமேனி. பெருமாள் கீழே சேனிச்சிருக்கிறார், வெறும் கருப்பு. கருப்புன்னா சில பேர் ரொம்ப கருப்பாக இருப்பாள் இல்லையோ, அப்போ சில கருப்பு அப்படிங்கிற அந்த மாதிரி கருப்பு. எவ்வளவு கருப்புனா கண்ணுக்கு எழுதிக்கிறதுக்கு மை இல்லைன்னா இவர்கிட்ட ஒழிச்சுடலாம், ஒழிச்சுட்டு அத்தனை மை கிடைக்கும். பக்தி சித்தாந்தனத்தை சொல்கிறேன், பக்திங்கிற மையை எழுதிண்டா தான் பெருமாளை சேவிக்கவே முடியும். பக்தியா சாஸ்திராத்து வேத்மி ஜனார்தனம்னு சொல்லுவார்கள். அப்போ அந்த பக்தி சித்தாஞ்சன மாட்டம் மை மைப்படுமேனியான்னு அழ்வாருடைய போஷரம். அவ்வளவு அஞ்சன வண்ணன் எம்பெருமான் கீழே கருப்பாக சேனிச்சுருக்காரா, மேலே ஆதிசேஷன் வெளுப்பாக இருக்கார் விமானம். ஆனால் அது இப்போ கருத்துப்படுதான், வெளுத்த விமானம் கூட கருத்துருமா சுவாமின்னா, இவர் திருமேனி கழுப்பு ஒளி வீசி வீசி அந்த வெளுப்பை கருப்பாக மாற்றிட்டாராம் இவர். இதை பராசர பட்டர் சாதிக்கிறார். அபி பணிபடிபாவாது சுப்ரம் அந்த ஷயாளோஹோ மரகத சுகுமாரைஹி ரங்கபர்த்துர் மயூகைஹி சகல ஜலதி பான ஷியாம ஜீமூத ஜெயித்ரம் புலகயதி விமானம் பாவனம் லோச்சனே நக. இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த கடல்களுடைய மொத்த தண்ணீரையும் ஒரே மேகம் குடித்தால் எத்தனை கருப்பாக இருக்குமோ அத்தனை கருப்பாக பெரிய பெருமாள் எழுந்துள்ளார். அதோடல்ல, அத்ரௌ ஷயாளுர் வசீதள காலமேகா, ஒரு மலையில் வந்து கருத்த மேகம் படிஞ்சுடுத்துனா எப்படி இருக்கும், அதை போல் ஆதிசேஷன் இடத்திலே பெருமாள் வந்து படிந்து இருக்கிறார். இவர் கருத்த கார்மேகம், அவர் வந்து ஆதிசேஷனில் படிஞ்சுட்டார். இவர் திருமேனி கருப்பு மேலே மேலே வீசுறது, வீசி ஆதிசேஷனையே கருப்பாக ஆக்கிடுத்துன்னா. அதனால தான் அபிபணிபதி பாபா சுப்ரா அந்த ஷயாளோ மரகத சுகுமாரைஹி ரங்கபர்த்துர் மயூகைஹி மரகத பச்சக்கல்ல போல பெருமாள் எழுந்துள்ளிருக்காராம். சிந்தாமணி மிப உத்வாந்தம் உத்சங்கே நந்த போகினா என்று ஸ்ரீரங்கேஸ்வரம் ஆசிரியே, சிந்தாமணி கல்லை எப்படி ஒரு பாம்பு தம் மடியில் உமிழ்ந்துட்டு கண்கொத்தி பாம்பு போல் பார்த்துட்டு இருக்குங்கிறாள் இல்லையோ, நிஜமாகவே பாம்பு என்னமா பார்த்துட்டு இருக்க மாட்டார், பாம்பு கண்கொத்தி பாம்பு போல் பார்த்துட்டு இருக்கோம். பாம்புனுடைய மடியில் கிடக்கிறவர் தான் பெருமாள், பெருமாள் தான் ரத்தன கல். அப்போ அந்த சிந்தாமணி கல்லை எவ்வளவு நன்னா ஆதிசேஷன் பார்த்துட்டு இருக்க மாட்டார். இந்த திருமேனி ஒளி வீசி வீசியாம் இந்த போஷரம் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றி நீ போக்குவனோன்னு அழ்வாருடைய போஷரம் மொழியும். அதாவது, கோல வராகமுன்னாய் நிலங்கோட்டடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றி நீ போக்குவனோன்னு போஷரம். வியாக்கியானத்தில் நம்மள வீட்டில் விசாரிச்சின்றார், இவர் என்ன நீலக்கடல்ங்கிறாரே, பார்க்கடலை தானே பெருமாள் கடைந்தார், அதை வெளுப்பு கடலா நீலக்கடலா? வெள்ளைக்கடல் கடைந்தாய்ன்னு தானே பாடணும். நீலக்கடல்னா கண்ணன் கரையில் உட்காந்து கடை ஆரம்பித்த உடனே இவர் திருமேனி நீலம் அதை வீசி வீசி கடலே நீளமாயிடுத்தான், அதனால தான் நீலக்கடல் கடைந்தாய். இதே போல் ராமன் தண்டகாரண்யத்துக்குள்ளே நுழைஞ்சாராம், சுற்றி அப்படியே ராமர் வரணம் மாறிண்டே வந்து தான். இந்த ராமர் வரணம்னு கொஞ்ச நாள் முன்னாடி புடவை ரொம்ப பிரசித்தமாக இருந்தது, மயில் கழுத்துன்னு ஒன்று ராமர் வரணம்னு ஒன்று. இது பச்சையாக மஞ்சளாக நீளமானு தெரியாத ஒரு வரணம் இருக்கு இல்லையோ, இது முக்கியமாக இதுதான் ராமனுக்குன்னு இருக்கிற வரணம். ரிஷிகள்லாம் தண்டக்கார இடத்துல கூடியிருந்தா, சட்டுன்னு எல்லாம் வெள்ளையாக இருந்த இடம் பச்சையாக இருந்த இடம்லாம் நீளமாக மாற ஆரம்பிச்சுதான். உடனே ஒரு ரிஷி சொன்னார், ராமன் தண்டகாரண்யத்துக்குள் நுழைந்து விட்டார், பக்கத்தில் நீர் எப்படி பார்க்கவே இல்லையண்ணா, பார்க்க வேண்டாம், இதோ எல்லாம் நீளமாயிட்டுருக்கு பாரும். அப்போ பெருமானுடைய திருமேனி ஒளி வீசினால் பக்கத்தில் இருக்கிறது கூட மாறிப்படும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, சாம்யாபத்தி மோட்சத்தை கொடுக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா அங்கே போன அப்புறம் மம சாதர்மியம் ஆகத்தாக சர்க்கேபி நோபசாய ஜோபஜாயந்தே பிரளயேன வியதந்திச்சான்னு கீதாச்சாரியன் தெரிவித்தாரோ இல்லையோ. அப்படிப்பட்ட ஸ்ரீரங்க விமானம் பாவனம் லோச்சனேனாக ஆதிசேஷனையே கருப்பாக்கக்கூடிய பெருமானுடைய கருத்தமை, அது நம்முடைய கண்களுக்கு புனிதத்தன்மையை கொடுக்கும். பற்ற சாதிக்கிறார், பாவனம் லோச்சனேனாக நம்ம கண்களுக்கு புனிதத்தன்மையை இந்த ஸ்ரீரங்க விமானம் கொடுக்கட்டும்ங்கிறார். விமானம் ரொம்ப ஆச்சரியமாக எத்தனை நாழி வேணால் விளக்கலாம். 15வது குறிப்பில் சுருக்கமாக கொடுத்துருக்கேன், காயத்ரி மண்டபத்தில் 24 தூண்கள், காயத்ரியின் 24 எழுத்துகள். அதுக்கப்புறம் ரெண்டு திருமண தூண்கள் கீழே இறங்கியிருக்கோம் இல்லையோ, அந்த ரெண்டு தான் ஹ ரி ஹரி ஹரிர் ஹரதி பாப்பானி, நம்ம பாப்பங்களை அத்தனையும் அபகரிப்பவர் ஹரி. அந்த ரெண்டு தூண்கள் தான் ஹரிநாமமா, ஹ ஒரு தூண் ரி ஒரு தூண். எல்லாரும் நினச்சிக்கிறது வெளியூர்க்காரா சொல்லி அனுப்புவா, நீ போய் அந்த தூணை நல்லா கட்டின்னு பாரு, ரெண்டு விரலை அங்கே சேர்ந்துன்னா நீ கை கூடுறது சொல்லியோ, அப்போ நினைத்த காரியமெல்லாம் கை கூடுங்குவா, கை வலிக்கும்.
அவ்வளவுதான் நடக்குமே தவிர கையெல்லாம் கூடாது. ஏன்னா அது அதுக்காக வைக்கப்பட்டதல்ல. சேஷசைய லோச்சனாமிருத நதியிரையா குலித லோலமானானாம் ஆலம்பமிவ ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமக. நம்ம பெருமாளை சேவிக்க உள்ள போறச்சே அவருடைய கண்கள்லேருந்து அமுத ஆறு பெருக்கெடுத்து வரதில்லையோ அதில் நிற்க எதிர்நீச்சல் போட மாட்டாமல் தள்ளாடுவோமா. அப்போ பிடிச்சிண்டு நின்று சேவிக்கிறதுக்கு தான் அந்த தூண்கள் கட்டி வச்சிருக்கு. ஒரு இடத்துல அப்படியே விழுந்துட்டோம்னா கால் எடறிப்படும் இல்லையோ. அதுக்காக மாயோனை மனத்தூணை பற்றி நின்று என் வாயார என்னுகளோ வாழ்த்தினாலேன்னு குலசேகரருடைய போஷணம். அது திருமண தூண்களுடைய பிரபாவம். அதான் ஹரி என்கிற ரெண்டு எழுத்துகள். அதுக்கு மேலே ஸ்ரீரங்க விமானத்தில் 9 கலசங்கள் உள்ளன. ஒரு பக்கத்தில் 5 கலசம் இருக்கும், ஒரு பக்கத்தில் 4 கலசம் இருக்கும். அதன் வடிவமே ஓங்காரமான பிரணவ வடிவத்தில் தான் இருக்கும். இதை உள்ள போய் சேவிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. பல இடங்களில் உத்தரவீதி மொட்டை மாடிக்கு போனா சேவிச்சுக்கலாம். அப்போ 9 கலசங்களோடைய கூட ஒரு பக்கம் 4 ஒரு பக்கம் 5 கலசங்கள். அந்த கலசத்துக்கு பெருமை சொல்றார், இவையே ஓம் ஆபஹா ஜோதிஹி ரசஹா அமிர்தம் பிரம்மா பூஹு புவஹா சுவஹா. இது 9 வியாகிருதிகளும் இல்லையோ. காயத்ரி மந்திரத்தை சொல்லி முடித்தவொடனே என்ன சொல்கிறோம், ஓம் ஆபோ ஜோதி ரசோ அமிர்தம் பிரம்ம பூர்புபஸ்வஹா என்ன சொல்கிறோமா. இது எண்ணினா 9 வரும். அப்போ கீழே இருக்கிற காயத்ரி 24 எழுத்து, அதுக்கு மேலே சொல்லப்படுற 9 சப்தங்கள் தான் 9 கலசங்கள். அந்த 9 கலசங்களையும் நவ கிரகங்களும் நித்தியம் ஆராதனம் பண்ணும். ஒரு ஒரு கலசத்துக்கு ஒரு ஒரு கிரகம்தான் ஆராதகன். ஆராத்திய தெய்வமே அந்த கலசம்தான். அந்த அளவுக்கு பெருமாளுக்கு ஏற்றம். இப்படி 9 கலசங்களையும் நவகிரகங்களும் ஆராதிப்பர். ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதி ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் சுவாமி, முன்னால் முன்னால் எழுந்துள்ளிருந்த சுவாமி, தேசிக வரதாச்சாரிய சுவாமின்னு நிருபம பிரக்யாத வாக் வைபவர் மகாவித்வான். அந்த சுவாமி தான் இதுக்கு மொத்தம் பொன் வைந்தான். என்னமா இருக்கு இன்னைக்கும் அது. இன்னைக்கும் பெருமாள் எத்தனை தகதகப்போ அத்தனை தகதகப்பு குறையாமல் அந்த ஸ்ரீரங்க விமானம் எழுந்துள்ளி இருக்கும் இல்லையோ. ஆக ஒரு பக்கத்தில் பார்த்தா கருப்பு, இன்னொரு பக்கத்தில் பார்த்தா பொன் வைந்த சிகப்பு, ரெண்டு சேர்த்ததன் அனுபவம். இதற்கு பொன் வைந்தார். இதை பற்றி பராசரபற்று சாதிக்கும்போது கீழிருந்து எததுக்கு மேலே இந்த ஸ்ரீரங்க விமானம் இருக்குதுன்னு சொல்கிறார்.